அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மதராசி வ்ளாக்ஸ். ஒன் செகண்ட். ஹாய், என்னோட நேம் மரியா. ஒரு பைக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எப்படி சர்வீஸோ, அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு வந்துட்டு ஹெல்த் செக்கப்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்துட்டு ஒரு விளாகுன்னு சொல்கிறத விட என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ரீசெண்டாக என்னுடைய நண்பர் வந்துட்டு சேஃப் கார்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அந்த சேஃப் கார்ட் ஃபேமிலியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டியில் என்னடா அது சேஃப் கார்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தேன். அந்த வெப்சைட்டில் மூணு விஷயத்தை அவங்க பின் பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன மூணு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் ஹெல்த் ப்ரோக்ராம், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அண்ட் சைக்காலஜி. இது மூணுமே நம்ம மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த வெப்சைட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இது என்னங்க அப்படின்னு அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. நம்மளும் வந்து வெளியூர்களுக்கு நிறையா ட்ராவல் பண்ணுறோம், இப்போ கூட வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட கொஞ்சம் போகிறோம். ஸோ அந்த டைமில் அம்மா தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கான்னு நான் கேட்டேன். பேரண்ட் குட் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. அந்த பேரண்ட் குட் ஹெல்த் ப்ரோக்ராம்லாம் நம்ம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஹெல்த் கோச் எப்படி வீட்டுக்கு வந்தாங்க, என்னென்ன ஸ்கேன்ஸ் எடுத்தாங்க, ரெட்டினா ஸ்கேனில் இருந்துட்டு ஹார்ட்டுக்கு, காலுக்கு, கைக்கு, காது, மூக்குன்னு பார்ட்டு பார்ட்டாக வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி டாக்டர் கன்சல்டேஷனும் கொடுத்துருக்குறாங்க. என்னோட நேம் மரியா அண்ட் ஐ எம் சீனியர் ஹெல்த் கோச் ஃப்ரம் சேஃப்கார்ட் ஃபேமிலி ஹெல்த். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மிஸ்ஸஸ் தமிழ்செல்வி அம்மா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கான குடல் ப்ரோக்ராமுடைய ஃபர்ஸ்ட் விசிட் வந்து இன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அம்மாவுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்னென்ன அப்படின்றது தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கரண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் அவங்க இப்போது எடுத்துகிட்டு இருக்கிற மெடிசன் இது ரெண்டத்தையுமே வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணும். அம்மாவுடைய வைட்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய பிபி, அவங்க பல்ஸ் அண்ட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன், ரேண்டம் பிளட் சுகர் லெவல்ஸ், இது இல்லாமல் அவங்க ஹைட், வெயிட், பிஎம்ஐ, இந்த மாதிரி மினி செக்கப் ஒன்றும் வந்து நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இது கூட வந்து அவங்களுடைய டியூனிங் ஃபோக் டெஸ்ட்னு நாங்கள் ஒன்று பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா, மேமோடைய ஹியரிங் லெவல் சென்சேஷன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அவங்க பெரிஃபரல் நர்வ் சென்சேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் ஏதாவது மைல்ட் சேஞ்சஸ் இருந்ததுன்னா இனிஷியலாகவே நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணி அதை வந்து நம்மளால் வந்து கரெக்ட் பண்ணவும் முடியும். அது இல்லாமல் அவங்களுடைய ரெட்டினல் ஸ்கேன், இந்த ரெண்டு விஷயமும் அவங்கள நம்ம வீட்டிலே வச்சு இன்றைக்கி நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். ஏன் இந்த ரெட்டினல் ஸ்கேன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ரெட்டினல் ஸ்கேன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து, ஓகே, ரெட்டினல் ஸ்கேன் வந்து ரெட்டினோபதி மட்டும்தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸோ அதுக்காக மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட். ஸோ அது மட்டும் கிடையாது இல்லையா. ஸோ உங்கள் ரெட்டினாவில் அந்த இமேஜில் என்ன தெரியும்னா, நம்ம ஐக்கு பின்னால் உள்ள பிளட் வெசல்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் மூலமாகவே, அதில் உள்ள டேமேஜஸ் இன்ஜுரிஸ் மூலமாகவே உங்கள் ஹார்ட் ஹெல்த் எப்படி இருக்குது, உங்கள் கிட்னி ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றது வரைக்கும் உங்களால் அந்த ரெட்டினல் இமேஜ் வச்சே வந்து ஒரு டயக்னோசிஸ்க்கு வர முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான ஏர்லி டயக்னோசிஸை நம்மளால் இந்த ரெட்டினல் ஸ்கேன் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களுடைய ப்ரிவென்டிவ் ஹெல்த்தோட ஒரு பார்ட்டாக இன்றைக்கி ரெட்டினல் ஸ்கேனையும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அம்மா கிட்டேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா வந்து அவங்களுடைய டயட் பேட்டர்ன். அவங்களுடைய டயட் பேட்டர்ன் நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அண்ட் அதெல்லாம் வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும். ஸோ அம்மாவுடைய டே டு டே பேட்டர்ன் என்ன, மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்கலேருந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ட்ரிங்க் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க பெட் டைம் எது, பெட் டைம் வர அவங்க இன்பிட்வீன் என்னென்ன சாப்பிட்றாங்க, என்ன மீல் சாப்பிட்றாங்க, என்ன ஃப்ரீக்குவென்சியில் அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சின்ன சின்ன டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ், ட்வீக்கிங்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன எஜுகேஷனல் செஷனும் இன்றைக்கி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டாக்டர், நம்மளுடைய ஃபேமிலி ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் அவங்கக்கிட்டையும் வந்து நம்ம அம்மாவை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கலெக்ட் பண்ண ஹிஸ்ட்ரி டேட்டாஸ் இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் லைவாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்டரை வந்து நாங்கள் அம்மாக்கிட்டே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் அவங்களுக்கு என்ன சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தாலும், என்ன ஒரு குவரி கேட்கணுன்னாலும் அவங்களே டேரெக்டாக வந்து வர்ச்சுவல் மூலமாக டாக்டர்கிட்ட பேசி அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க.
ஃபாலோட் பை திஸ் அம்மா இன்னைக்கு நாங்கள் ஹெல்த் கோச்சஸ் வந்து எங்களுடைய அசஸ்மெண்ட்ஸ் செக்அப்ஸ் இதெல்லாமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் டீம்லேருந்து எங்களோட இன்ஹவுஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களை விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி சேம் அவங்களை அவங்களோட எண்ட்லேருந்து எல்லா அசஸ்மெண்ட்டும் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த நீ பெயின் பேக் பெயின், ஸோ இதெல்லாம் அவங்கக்கிட்ட நீங்கள் கன்வே பண்ணும்போது அதுக்கான அப்ராப்ரியேட் எக்ஸசைஸ் தெரப்பிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எக்ஸசைஸ் தெரப்பி மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் எங்கேயும் வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை, ஜிம் போகணும்னு அவசியம் இல்லை, கிளினிக் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலையே இருந்து உங்களால் எந்த மாதிரி எக்ஸசைஸ் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி உங்களுடைய இந்த பெயின்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. அம்மா இன்றைக்கி நான் உங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ இந்த எல்லா டேட்டாஸும் இப்போ நீங்கள் வந்து எல்லாமே பேப்பர் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா, ஸோ இந்த எல்லா டேட்டாஸும் வந்து நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம். எப்படின்னா எங்களோட சாஃப்ட்வேர் நாங்கள் வச்சுருக்கோம், சேஃப்கார்டுக்குன்னு ஒரு இஎஸ்ஆர் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களோட என்டையர் டேட்டாஸ் வந்து நாங்கள் ஃபீட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நாங்கள் அங்கே ஃபீட் பண்ணிட்டோம்னா எனி டைம் நீங்கள் உங்கள் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வெளியில் ஒரு டாக்டரை போய் விசிட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களோட என்டையர் சம்மரியை நீங்கள் ஒரே கிளிக்கில் எடுத்து அவங்களுக்கு காட்டினீங்கும்போது அவங்களுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த ஹெல்த் வால்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபேமிலி ஃபிசிஷியன், இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசினாங்க இல்லையா டாக்டர் கவிதா. ஸோ ஏன் ஃபேமிலி ஃபிசிஷியன் வந்து நாங்கள் ரொம்ப எம்ஃபசஸ் பண்ணுறோன்னா, அகெயின் ஃபேமிலி ஃபிசிஷியன்றவங்க வந்து நம்மளுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ்னு முன்னால் சொல்லுவோம், இவங்க தான் எங்கள் ஃபேமிலி டாக்டர், அவங்க தான் எங்கள் ஃபேமிலி டாக்டர். த ரீசன் இஸ் தி நோ அவர் என்டையர் ஹிஸ்ட்ரி. நமக்கு இருக்கிற குட்டி குட்டி அலர்ஜிஸ்லேருந்து நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரீஸு, நமக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் இருந்திருக்கு, இல்லை இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு நார்மல், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா எனக்கு வந்து எப்போவுமே சுகர் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது எங்களால் வந்து ஈஸியாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ண முடியும். இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலி டாக்டர் மாதிரி எங்களுக்கு வந்து நல்லாவே கைட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிளட் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி நியூட்ரிஷன் நீங்கள் சாப்பிடணும், இந்த பிளட் சுகரை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. ரொம்பவே சந்தோஷம். இந்த ஹெல்த் கேர் ப்ரோக்ராமில் நானும் என் ஃபேமிலியும் இணைஞ்சது. அவங்களுடைய டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கிஷோர் சுப்ரமணியன் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பபாய்.